சர்வதேச வெப்ப அணுசக்தி பரிசோதனை அணு உலையான ITER திட்டத்தில் இந்திய விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பை அளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அணு உலை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியின் அதிநவீன நிலைமையை இந்தியா எட்டியிருப்பதாக பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். சூரியனின் எரிசக்தியை பிரதிபலிக்கும் வகையில் ITER திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அந்த திட்டத்தின் முக்கிய கட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் வாழ்த்துறையை பிரான்ஸ் நாட்டிற்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் வாசித்தார். வெப்ப அணுசக்தி மூலம் அணுப்பிளவிலிருந்து எரிசக்தியை உருவாக்கக்கூடிய சர்வதேச ITER திட்டத்தை பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து பல்வேறு நாடுகளும் மேற்கொண்டுள்ளன. இதில் இந்திய விஞ்ஞானிகளின் முக்கிய பங்களிப்புக்கு பிரதமர் தமது செய்தியில் வாழ்த்து கூறியுள்ளார். மிகச்சிறந்த மனிதாபிமானத்திற்கான இந்தியாவின் பணிகள் உலக அளவில் அணு உலையை இந்தியாவில் உருவாக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த பிரதமரின் செய்தியை இந்திய தூதர் வாசித்தார். விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பல ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பாக ITER திட்டம் அமைந்துள்ளது. கடந்த 2005 ITER திட்டத்தில் இந்தியா முறைப்படி இணைந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு பங்குதாரராக இடம்பெறும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.